அண்ணே ஸ்ட்ராங் அவர் டீ. வணக்கம் மக்களை, வாங்க டீ கடை. இன்றைக்கி நம்ம டீ கடையில் பார்க்க போகிற படம் ஆர்யா நடிப்பில் பாரஞ்சித் இயக்கிய அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன சர்பட்டா பரம்பரை. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி. குத்துச்சண்டை மையமாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ பார்க்கலாம். கதை எல்லா ஸ்போர்ட்ஸ் மூவிக்கு உண்டான அதே ஃபார்முலா படி தான் வருது. அதாவது குத்துச்சண்டை வந்து ரொம்ப நேசிக்கிற ஒரு பையன் சின்ன வயசுலேருந்தே, ஆனால் அவங்க அம்மா வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. எதுக்குன்னா அவங்க அப்பாவும் குத்துச்சண்டையாலேயே நாசமாக போயிட்டார், குடும்பத்தை கவனிக்காமல் அதனால உயிரை விட்டார் அப்படின்ட்டு. அதனால் ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க. அம்மா கட்டுப்பட்டு அவனும் குத்துச்சண்டை பக்கம் போகாமல் இருப்பான். ஆனால் அதை பார்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பான். ஆனால் ஒரு கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் குத்துச்சண்டையில் இறங்கியே ஆக வேண்டிய கட்டாயம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன ஆனதுன்றது தான் கதை. ஸோ இது ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச கதையினாலும் எப்படி இந்த வேறுபடுத்தி காட்டுறாங்கன்னா, கதை களமும் கதை சொல்லப்பட்ட காலமும். கதை நடக்கிற இடம் வட சென்னை, கதை நடக்கிற காலம் இது ஒரு பீரியட் மூவி, 70களில் நடக்கிறது மாதிரி. வெள்ளக்காரங்க நம்ம நாட்டை விட்டு போகிறப்ப விட்டுட்டு போன ஒரு விஷயம் இந்த குத்துச்சண்டை. ஸோ அதை கற்றுக்கிட்டு அதை உயிர்குயிராக நேசித்து அதை ஒரு ஜாதியாக மதமாக ஏற்றுக்கிட்டு ஒரு குரூப்பாக இருக்காங்க. ரொம்ப டாப்பில் இருக்க வந்து சர்பட்டா பரம்பரை. அவங்க வந்து எப்போவுமே தோற்றது கிடையாது. இது சர்பட்டா பரம்பரையோட ஆதிக்கத்தை முடிவு கொண்டு வந்து நம்ம முன்னுக்கு வரணும்ன்ட்டு இடியாப்ப பரம்பரைன்னு இன்னொரு குரூப், அவங்க வந்து முழு முயற்சியில் இறங்குவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற இந்த போட்டி தான் முழு படமே. இதில் ஆர்யா சர்பட்டா பரம்பரை சேர்ந்தவர். ஆனால் அந்த கோச்சிங் அதுக்கெல்லாம் போக மாட்டார். அது சின்ன வயசுலேயே அவங்க அம்மா வந்து ரொம்ப கண்டித்து தடுத்து வச்சுருவாங்க. கோச் அவரை ஏற்றுக்க மாட்டார். ஆனால் இவர் வந்து வெளியிலேருந்து நடக்கிறது வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் தான் ரொம்ப மதிப்பு வச்சுருக்க கோச்சோட பேரை காப்பாற்றுறதுக்காகவும் சர்பட்டா பரம்பரையோட மானத்தை காப்பாற்றுறதுக்காகவும் ஆர்யா களத்தில் இறங்குறாரு. படத்தில் நடிச்சிட்டு ஒவ்வொரு கேரக்டருக்கும் சரியான ஆளுகளை கரெக்டாக செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி செட் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு 70களில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியாக ஆர்ட் டைரக்டர் சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க. படத்தில் ஆர்யாவோட கடுமையான உழைப்பு நல்லாவே தெரியாது. அதாவது அந்த பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு பாக்ஸருக்கு உண்டான எப்படி இருக்கணுமோ நல்லா ட்ரெயினிங் பண்ணியிருக்காங்க. அவர் மட்டும் இல்லாமல் அவர் கூட இருக்க மற்ற பாக்ஸர்ஸ் ஆப்போனட்டில் இருக்கிறவர் எல்லாருமே வந்து கடுமையான பயிற்சி பண்ணி தான் இருக்காங்க. ஏன்னா அந்த சண்டை காட்சி நல்லாவே தெரியும். உண்மையான ரெண்டு குத்துச்சண்டை வீரர்கள் சண்டை போகிறது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜ் டெக்னிக்ஸ் அது எல்லாமே வந்து ரொம்ப மனக்கட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒரு எல்லா கேரக்டருமே மனசு நிற்கிற மாதிரி நல்லா வடிவமைச்சிருக்காங்க. அதில் இந்த ஆப்போனட் டீமில் வர பாக்ஸர் டான்ஸிங் ரோஸ் அந்த ஆர்யாவுக்கும் அவருக்கும் நடக்கிற அந்த மேட்ச் வந்து செம கலகலப்பு, மறக்கவே முடியாது. அந்த காலகட்டத்தை லேசாக சுட்டி காட்டுறது மாதிரி இயக்குனரோட டச்சு அங்கங்கே தெரியுது. அதாவது தோளில் போட்டிருக்க துண்டில் கட்சிக்கரை, ஆப்போனட் டீமில் இருக்கிற அவரோட இன்னொரு கட்சிக்கரை அந்த மாதிரி. அதே மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வர்ற பசுபதி, அவர் வீட்டுக்கு வந்தோடனே அவர் பெரிய டிஎம்கே அபிமானியாக இருப்பார். ஆனால் வீட்டில் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட படம் மாட்டியிருக்கும். அதை ஒரு ஷாட்டில் காட்டுவாங்க. சொந்த மகனும் சொந்தக்காரங்க கூட மாறிட்டாங்க, நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுப்பார். முதல் பாதி வெறித்தனமாக பரபரன்னு பயங்கர ஃபாஸ்ட்டாக போய்கிட்டுருக்குது. ரெண்டாவது பாதியெலாம் அப்படியே டக்குன்னு ட்ராக் மாறிடுது. ஒரு சூழ்நிலை ஒரு பாக்ஸிங்கை விட்டுட்டு வேறு வழி மாறி போய் அப்புறம் திருப்பி பாக்ஸிங்குள்ளே திரும்பி வந்து ஜாயின் பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் அதெல்லாம் எப்பவும் வழக்கமான படத்தில் வரது பண்ணியிருக்காங்க. அதாவது முதல் வந்து நீ பாக்ஸிங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன அம்மாவே வந்து டேய் உன்னை எவன்டா பாக்ஸிங் பண்ண விடான்னு தடுக்கிறது, போய் அடுறா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. படம் 3 மணி நேரம் ஓடுது. அந்த செகண்ட் ஹாஃப் வந்து இப்படி கொஞ்சம் திசை மாறி வர போகுது. அப்போ இதில் எடிட்டருக்கு பெரும்பங்கு இருக்குது. அதாவது கிளைமேக்ஸுக்கு முன்னாடி சில காட்சிகளை நிறையா கொண்டு வரணும், சில புது கேரக்டரை கொண்டு வரணும். ஸோ அந்த எடிட்டிங் வேலையை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. நடிகர்களோட நல்ல நடிப்பு நல்ல காட்சி அமைப்பு இருந்த போதிலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுவையாக போகிறது மாதிரி தான் தோணுது. அந்த காலகட்டத்துக்கு ஏற்றது மாதிரி ஒரு குத்துச்சண்டை அந்த மைதானம் எப்படி அமைக்க முடியுமோ அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த குத்துச்சண்டைக்கு முன்னாடி சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும். ரெண்டு பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறது, அதுக்கு ஒரு புரோக்கர் இருப்பார், அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயிலாக காட்டுறதெல்லாம் வந்து படத்தில் நம்பகத்தன்மையை வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்துது. ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஜான் விஜய், அவர் அவங்க ஒய்ஃபு இங்கிலீஷில் பேசுவாங்க, அது ஓகே. ஆனால் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரையும் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி காட்டுறதுக்கு வந்து அது ஒரு நல்ல கலகலப்பான சீன். மொத்தத்தில் அந்த படம் ஆர்யாவுக்கு ஒரு நல்ல கம்பேக், மற்றபடி எல்லா நடிகர்களுக்குமே நல்ல ஒரு பேர் சொல்லக்கூடிய படம் தான். படம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது அப்படின்றத தவிர அதை நீங்கள் முதலே மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய குறையாக தெரியாது. இது ஒரு பார்க்க வேண்டிய படம் தான். இந்த படம் ஜூலை 22 அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு பின்னாடி சின்ன சுவாரஸ்யமான தகவல் இருக்குது. இயக்குனர் பாரஞ்சித் சூப்பர் ஸ்டார் வச்சு 2016 ஜூலை 22 கபாலின்ற படத்தை ரிலீஸ் பண்ணார். ஸோ 5 வருஷம் கழித்து அதே டேட்டில் கோயின்சைட் ஆகிற மாதிரி இருக்கட்டும்ட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு படத்தை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குத்துன்னா இப்படி இருக்கணும்.